ஃபன் வித் தாய்லாந்து. மோகனகிருஷ்ணன் அப்படியே பேன் பண்ணால் மேலே பாருங்க, கியூட் கப்புள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மங்கி பீச்சில் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்காங்க. இங்கேயும் ஒரு 15 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஆனால் இங்கே எதுவுமே பெருசாக இல்லை, ஃபுல்லாக குரங்குங்க தான் இருக்குது நிறைய, அதுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிபி ஐலாண்டில் இங்கேயும் ஒரு ஸ்பாட்டு நம்ம புக் பண்ணோன்னா இங்கேயும் கொண்டு வந்து அவங்க விட்டுறாங்க. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்தியன்ஸ் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு லஞ்சு தான் நினைக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப டயர்டாயிட்டார், ஃபோன் போய் எடுத்த சோகத்தில் நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்கடான்னு சொல்லி போட்டுக்குள்ளே உட்காந்துட்டார். ஸோ பின்னாடி தெரியுது அவங்களுக்கு மங்கியெல்லாம் இருக்குது, மங்கி குடியெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. நமக்கு சென்னையில் நிறைய குரங்கெல்லாம் பார்த்து பார்த்து இதுவும் பெருசாக தெரியல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. உள்ளே இடம்லாம் இல்லை, ஃபுல்லாக பாறாங்கல் தான் இருக்குது. பீச் எண்டு தான் தெரியுது அவங்களுக்கு, உள்ள இந்த மாதிரி பாறாங்கல் தான் இருக்குது. நிறைய கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு ஒருத்தவங்களோட பேக் எடுத்திருக்கு, நம்ம மோகனகிருஷ்ணன் போய் அதை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அம்பா எடுங்க எடுங்க போங்க, உங்களுக்கு முன்னாடி வேறு யாருன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. போலாம் போலாம் அம்பா. அம்பா கமான். அதே விட்டுச்சு, அதே எனக்கு வேணாம், பேக்கில் ஒன்றும் இல்லைன்ட்டு போச்சு. சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிட கூப்பிட்டு வந்துருக்கேன். கிச்சா மட்டும் ஸ்கூபா டைவிங் போயிருக்கான், நாங்களாம் போகலது, ரேட் அதிகமாக இருக்குது. கிச்சா போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். பார்ப்போம், நம்ம சாப்பிடுவோம். நான் தண்ணியிலலாம் இருக்கனால கால் கழுவிட்டு உள்ளே வச்சுருக்கேன். நல்லா இருக்கு பா. லஞ்சுக்கு லஞ்சு டைம் ஆகிடுச்சு, உள்ளே செருப்பு கட்டி தான் உள்ளே விடுறாங்க. என்ன ஃபுட்டு இருக்க போதுன்னு தெரியலையே, எல்லாம் ஏதோ வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றாங்க. நூடுல்ஸ் இருக்குது, என்னன்னு தெரில, என்ன கொடுக்க போகிறாங்க தெரில. என்ன இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு ரைஸு, ரைஸெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான். ஆனால் எல்லோரும் இங்கே ரைஸ் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. இது என்ன, இது சூப்பு. சூப்பு இது பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் சாப்பிட்டது தான். இது பேர் எனக்கு தெரில. கறி சிக்கன், ஃப்ரைடு கறி சிக்கன், ஃப்ரைடு சிக்கன் அதுவும் இது ஃப்ரைடு சிக்கன் சில்லி சின்ன நூடுல்ஸ். காலி சாப்பிடுவோம். டீ காஃபி எல்லாம் இருக்குங்க, எல்லாம் ஃப்ரீ தான். பேக்கேஜாக வந்தனால ஃப்ரீ சாப்பிட்டாச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம கூட வந்த டீம் எல்லாருமே போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. நம்மளும் செருப்பு மாட்டிட்டு போக வேண்டியதான். நல்லா இருந்துங்க ஃபுட்டு, நான் நினச்சேன் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சேன். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, பக்காவாக தான் இருக்குது. டேஸ்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம செருப்பு பார்த்திங்கன்னா அதோ இதுதான், வெளியே வாங்கி வச்சுட்டாங்க. ஓகே, கிச்சா வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். வாங்க சாப்பிட்டு வந்து நம்ம தாய்லாண்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. மோகனகிருஷ்ணன் அப்படியே பேன் பண்ணால் மேலே பாருங்க, கியூட் கப்புள்ஸ். எவ்வளோ பிரைட்னஸ் வச்சாலும் நீ மட்டும் தெரியவே மாட்டேறியா.